மாணவர்களே இன்று நாம் காண இருக்கும் பாடப்பகுதி திருக்குறள் அதிகாரம் பண்புடைமை ஒரு சிறந்த மனிதனாக விளங்குவதற்கு தேவையான பண்புகளை திருவள்ளுவர் இப்பாடலில் கூறியுள்ளார் வாருங்கள் காணொலிக்கு செல்வம் தலைப்பு பண்பாடு திருக்குறள் அதிகாரம் பண்புடைமை திருவள்ளுவர் ஆசிரியர் குறிப்பு திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் இவர் சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் இவரை பற்றி தெளிவான வரலாறு இதுவரையில் கிடைக்கவில்லை இவருக்கு நாயனார் முதற்பாவலர் மாதானுபங்கி சென்னா போதார் பெருநாவலர் முதலிய பெயர்கள் உண்டு இவரின் காலம் கிபி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு என்பர் நூல் குறிப்பு பதினென்கே கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள் இந்நூல் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பிரிவுகளை உடையது இதில் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களும் ஆயிரத்து முன்னூற்றி முப்பது குரட்பாக்களும் உள்ளன உலகிலுள்ள அனைவரும் பின்பற்றத்தக்க சிறந்த அறநெறிக் கருத்துக்கள் இந்நூலில் உள்ளதால் இது உலக பொதுமறை என போற்றப்படுகிறது இந்நூலை இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் பண்புடைமை திருக்குறள் அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு பாடலின் பொருள் அன்பு உடையவராக இருத்தல் உயர்ந்த குடியில் பிறந்திருத்தல் ஆகிய இவ்விரண்டும் பண்பு உடையவராக வாழ்வதற்கு உரிய நல்ல வழியாகும் ஆன்ற என்பதன் பொருள் உயர்ந்த இரண்டாவது குரல் பாராட்டும் உலகு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு பாடலின் பொருள் நேர்மையையும் நன்மையையும் விரும்பி பிறருக்கு பயன்படும்படி வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றிக் கொண்டாடுவர் நயன் நயன் என்றால் நேர்மை நன்றி என்றால் நன்மை மூன்றாவது குரல் பண்பு பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் பாடலின் பொருள் நற்பண்பு உடையவர் செய்யும் நல்ல செயல்களாலேயே இவ்வுலகம் இயங்குகிறது இல்லையெனில் அது மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும் புக்கு என்பது புகுந்து மாய்வது என்பது அழிவது நான்காவது பாடல் அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் பாடலின் பொருள் அறத்தை போல் கூர்மையான அறிவு உடையவரானாலும் மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் மரத்தை போன்றவரே ஆவர் அறம் வாளை கூர்மையாக்கும் கருவி போல்வர் போன்றவர் ஐந்தாவது பாடல் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று பாடலின் பொருள் பண்பு இல்லாதவன் பெற்ற பெரும் செல்வமானது தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்றதாகும் பெரும் செல்வம் மிகுந்த செல்வம் நன் பால் நல்ல பால்